Hello viewers, இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெகுலேஷன் ஆஃப் த்ரீ ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் பை இஎம்எஃப் அண்ட் எம்எம்எஃப் மெத்தட். ஸோ அதோட சர்க்கியூட் டயக்ராம் இதுதான். இது பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைம் மூவர். நம்ம இங்கே ப்ரைம் மூவராக என்ன யூஸ் பண்ணிக்கிறோன்னா டிசி ஷண்ட் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம த்ரீ ஃபேஸ் ஆல்டர்னேட்டர். ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ், இது ஃபீல்டு வைண்டிங். ஸோ அந்த த்ரீ ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் சைடில் ஒரு லைன் வோல்டேஜை மெஷர் பண்ணுறக்கு ஒரு வோல்ட் மீட்டர், ஒரு டிபிஎஸ்டி சுவிட்சு, ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அம்மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ரியோஸ்டாட். ஆல்டர்னேட்டரோட ஃபீல்டுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு டிசி சப்ளைலேருந்து வேரியபிள் டிசி சப்ளையாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணுறோம். எவ்வளோ ஃபீல்டு கரண்ட் போகுது அப்படின்னு பார்க்குறக்காக ஒரு அம்மீட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதுதான் நம்மளோட சர்க்கியூட் டயக்ராம். சரி, இதை சர்க்கியூட் டயக்ராம் நீங்கள் வீடியோவில் பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஒரு நீட்டாக ஒரு ஷீட்டில் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மிஷினோட ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற ப்ரைம் மூவர் அதாவது டிசி மோட்டரோட ரேட்டிங் 5 HP மோட்டார், ரேட்டட் கரண்ட் 9 ஆம்பியர், ரேட்டட் வோல்டேஜ் 220 வோல்ட், ஸ்பீடு 1500 RPM. ஆல்டர்னேட்டரோட ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 3 kV ஆல்டர்னேட்டர் இருக்குது, கரண்ட்டு 4.3 ஆம்பியர், ரேட்டட் வோல்டேஜ் 400 வோல்ட், ஸ்பீடு 1500 RPM. இதோட ஃப்ரீக்வன்சி 50 Hz ஆல்டர்னேட்டர். இதோட எக்ஸைட்டேஷன் 130 வோல்ட், 0.8 ஆம்பியர், அதுதான் அதோட எக்ஸைட்டேஷன். சரிங்களா, சரி, இப்போ இந்த இந்த சர்க்கியூட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் மோட்டார். நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிசி மோட்டார் இதுதான். இந்த ரியோஸ்டாட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரியோஸ்டாட் தான் இது இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் அந்த ரியோஸ்டாட். இந்த ரியோஸ்டாட்டை நீங்கள் வேரி பண்ணி மோட்டரோட ஸ்பீடை நீங்கள் 1500 RPM செட் பண்ணலாம். ஐ மீன் ஆல்டர்னேட்டர் என்ன ஸ்பீடில் ஓடணுமோ அந்த ஸ்பீடை செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல ரியோஸ்டாட் போட்டிருக்கோம் இல்லையா சர்க்கியூட் டயக்ராமில், இந்த ஃபீல்டு ரியோஸ்டாட்டுக்கு பதிலாக நான் வந்து எக்ஸைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் எக்ஸைட்டர். இந்த எக்ஸைட்டர் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் வந்து ஏசி வோல்டேஜ் 230 வோல்ட் கொடுத்தோம்னா அவுட்புட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிசி வோல்டேஜ் வரும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. ஆல்மோஸ்ட் இது என்ன வேலை செய்யுதோ அதே வேலை தான் இங்கே நடக்குது. இங்கே வந்து ஃபிக்ஸ்டு டிசி கொடுப்பீங்க, இந்த நாபை நீங்கள் வேரி பண்ணும்போது வேரியபிள் டிசி வெளியில் வரும். இங்கே வச்சா 0 வோல்ட், 1, 10 வோல்ட், 20 வோல்ட்னு வேரி ஆகுது இல்லையா ரியோஸ்டாட்டை வேரி பண்ணால். இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிவைடர்னு சொல்லுவாங்க. 0 நீங்கள் 230 வரைக்கும் நீங்கள் பொட்டன்ஷியல் வேரி பண்ணிக்கலாம். ஸோ இது இது யூஸ் பண்ண பொட்டன்ஷியல் டிவைடரை யூஸ் பண்ண என்னாகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப ஹீட்டு டெசிபேட் ஆகும். சரிங்களா, நம்ம கொடுக்குற எனர்ஜி ஃபுல்லாகவே ஹீட்டாக டெசிபேட் ஆகும். இந்த ரியோஸ்டாட்டு ரொம்ப ஹீட் ஆகும், அதை எலிமினேட் பண்ணுறக்காக, அதை அவாய்ட் பண்ணுறக்காக நான் வந்து இங்கே எக்ஸைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த எக்ஸைட்டர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைட்டரில் இந்த டெர்மினல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரோ தான் ப்ளஸ் டெர்மினல், இந்த கீழே வர டெர்மினல் தான் மைனஸ். அந்த ப்ளஸ் டெர்மினல் தான் இது, இதுதான் ப்ளஸ், இது மைனஸ்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் எப்போ போல் அம்மீட்டருக்கு போயிட்டு அம்மீட்டர்லேருந்து ஃபீல்டு வைண்டிங் போய்டும். ஆஸ் யூஷுவல் அதே கனெக்ஷன் தான், எக்ஸைட்டரோட ப்ளஸ்லேருந்து அம்மீட்டரோட ப்ளஸ், அம்மீட்டரோட மைனஸ் F1 F2 வந்து மைனஸ் போய்டும். இதுதான் லைன் வோல்டேஜை மெஷர் பண்ணுறது வோல்ட் மீட்டர், 0 to 600 வோல்ட் வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை மெஷர் பண்ணுற 0 to 5 ஆம்பியர் அம்மீட்டர். இது ஏசி ஆல்டர்னேட்டரோட ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டு. இது ஆல்டர்னேட்டரோட ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த டயக்ராம் பார்க்குற நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். சரிங்களா, சரி, இப்போ அடுத்தது இது இது கவனிங்க, இதுதான் டிபிஎஸ்டி சுவிட்ச். இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் போல், மூணு போல் இருக்கா, RYB ட்ரிபிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்ச். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதோட ஆரோட இன்னு இது, இதோட அவுட்டு, இது ஒய்யோட இன்னு இது, இது அவுட்டு, இது பியோட இன்னு, இது பியோட அவுட்டு. இப்போ மூணு போல் இருக்குது மொத்தமாக. இந்த த்ரீ போலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரோக்லேயே க்ளோஸ் ஆயிரும், ஒரே ஸ்ட்ரோக்லேயே ஓப்பன் ஆயிரும். அதனால தான் டிபிஎஸ்டி ட்ரிபிள் போல் சிங்கிள் த்ரோ, ஒரு த்ரோலேயே மூணுமே க்ளோஸ் ஆகிறங்காட்டி அதுக்கு பேர் டிபிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்மளோட ஆல்டர்னேட்டர். இந்த மிஷின் தான் நம்மளோட ஆல்டர்னேட்டருங்க. இதோட ரேட்டிங் தான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதில் எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிபிஎஸ்டி இருக்கு இல்லையா மோட்டரோட டிபிஎஸ்டி ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த 3-point ஸ்டார்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரைம் மூவர் அதாவது டிசி மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் மிஷின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டரோட ரேட்டட் ஸ்பீடு எவ்வளோன்னு பாருங்கள். ஆல்டர்னேட்டரோட ரேட்டட் ஸ்பீடு எவ்வளோங்க, 1500 RPM. அப்போது ஆல்டர்னேட்டர் நம்மளுக்கு என்ன ஸ்பீடில் ஓடணுமோ அந்த ஸ்பீடை ப்ரைம் மூவரில் செட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி இதுக்கு வந்து மோட்டரோட ஆர்பிஎம்மை 1500க்கு நம்ம வந்து செட் பண்ணணும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். சரிங்களா, சரி. ஒன்ஸ்
ஆல்டர்னேட்டர் 1500 RPM வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது இதோட ஸ்பீட் எப்படி வேரி பண்ணுவீங்க? ப்ரைம் மூவரோட ரியோஸ்டாட் இருக்கு இல்லையா, டிசி மோட்டரோட ரியோஸ்டாட், இந்த ஸ்பீடை மாற்றினீங்கன்னா ஆல்டர்னேட்டரோட ஸ்பீடும் மாறும், ஏன்னா ரெண்டுமே கப்பலாக இருக்கு இல்லையா. சரி, ஒன்ஸ் 1500 RPM இந்த வந்துருச்சு அப்படின்னா, இப்போ இனிஷியலாக அதில் ரெண்டு டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்னொன்று வந்து ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு, ஓசி டெஸ்ட்டு, எஸ்சி டெஸ்ட்னு ரெண்டு டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இந்த டிபிஎஸ்டி சுவிட்ச் வந்து இனிஷியலாக ஓப்பனில் இருக்கணும். எப்போ ஓசி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறப்போ சுவிட்ச் ஓப்பன் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபீல்டு ரியோஸ்டாட், இதுக்கு பதிலாக தான் நம்ம எக்ஸைட்டர் போட்டிருக்கோம் சரியா. எனிவே இந்த எக்ஸைட்டரை வேரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், ஃபீல்டு கரண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே போகும். அப்போ ஃபீல்டு கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது வெளில வர வோல்டேஜ் என்னாகும், லைன் வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இந்த இந்த ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி, ஐ மீன் இந்த எக்ஸைட்டரை வேரி பண்ணி ஃபீல்டு கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். 0.1 ஆம்ப்ஸ்க்கு என்ன வோல்டேஜ், 0.2 ஆம்ப்ஸ்க்கு என்ன வோல்டேஜ், 0.3க்கு என்ன வோல்டேஜ், அதே மாதிரி எது வரைக்கும் நீங்கள் ரீடிங் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆல்டர்னேட்டோட ரேட்டட் வோல்டேஜ் எவ்வளோ, 400 வோல்ட் சரிங்களா. நீங்கள் 10% ஜாஸ்தி எடுக்கலாம், ஏன்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு. இது வந்து நம்ம பார்க்க போகிறது மேக்னடைசிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போது ஒரு 10% ஓவர் ஜாஸ்தியாக நம்ம எடுக்கலாம். அப்போ 100க்கு 10%னா 400க்கு 40 வோல்ட். அப்போ டோட்டலாக 440 வோல்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபீல்டு கரண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 440 வோல்ட் வரைக்கும் நீங்கள் இந்த ரீடிங் எடுக்கலாம். இதை வந்து ஒரு டேபிளேட் பண்ணிடுங்க. அதுதான் இந்த டேபிளேஷன், அதுதான் இந்த டேபிளேஷன். 0.1க்கு என்ன வோல்டேஜ், 0.2க்கு எவ்வளோ வோல்டேஜ், 0.3 ஆம்ப்ஸ்க்கு எவ்வளோ வோல்டேஜ், 0.4 ஆம்ப்ஸ் ஃபீல்டு கரண்ட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ், அப் டு 440 வோல்ட் வர வரைக்கும் நீங்கள் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் எடுத்துடலாம். இதுதான் ஃபஸ்ட் டெஸ்ட்டு. செகண்ட் டெஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த ரியோஸ்டாட் இருக்கு இல்லையா, இந்த பொட்டன்ஷியல் டிவைடர் ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வந்துருங்க. அதாவது எக்ஸைட்டர் மறுபடியும் பழைய பொசிஷன் கொண்டு வந்தீங்கன்னா ஃபீல்டு கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகும், இந்த வோல்டேஜ் 0 ஆயிடுச்சான்னு என்ஷூர் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த வோல்டேஜ் 0 ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுங்கள், டிபிஎஸ்டியை க்ளோஸ் பண்ணிடுங்க. டிபிஎஸ்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ண போகிற டெஸ்ட் என்னென்னா, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு. ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆல்டர்னேட்டோட கரண்ட்டை பார்க்கணும். இதோட ரேட்டட் கரண்ட் எவ்வளோ, 4.3 ஆம்பியர் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஷார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது RYB மூணு க்ளோஸ் ஆச்சுனாவே பாருங்கள், ஆக்சுவலாக ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸ் மூணுமே ஷார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போது ரேட்டட் கரண்ட் எவ்வளோ, ஃபுல் லோட் கரண்ட் 4.3. அப்போ இந்த ரியோஸ்டாட்டை நீங்கள் வேரி பண்ணணும், எது வரைக்கும் வேரி பண்ணணும், ஐ மீன் இந்த பொட்டன்ஷியல் டிவைடர் எது வரைக்கும் வேரி பண்ணணும், இந்த அம்மீட்டரில் 4.3 ஆம்ப்ஸ் வர்ற வரைக்கும் இந்த ஃபீல்டு ரியோஸ்டாட்டை நீங்கள் வேரி பண்ணணும். அப்போ எந்த ஃபீல்டு கரண்ட்டுக்கு இங்கே 4.3 வருதுன்னு நோட் பண்ணுங்கள். இந்த ரீடிங்கை தான் நம்ம வந்து எஸ்சி டெஸ்ட் எடுப்போம். இந்த டெஸ்ட்டுக்கு இல்லையா, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். இதில் பாருங்கள், ஒரே ரீடிங் தான், என்ன ஃபீல்டு கரண்ட்டுக்கு 4.3 ஆம்ப்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா போதும். இந்த ரெண்டு டெஸ்ட்டு தான் இப்படி தான் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் சார். இப்போது இதான் டிபிஎஸ்டி, டிபிஎஸ்டியை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதான் 3 பாயிண்ட் ஸ்டார்ட்ருங்க. 3 பாயிண்ட் ஸ்டார்டரை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, மிஷினை வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 3 பாயிண்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் மிஷினை 3 பாயிண்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபீல்டு ரியோஸ்டாட், இந்த ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி ஸ்பீடாக வந்து 1500 RPM வை. ஓகே, 1500 RPM வந்துருச்சு அப்படின்னா, ஒன்ஸ் 1500 RPM செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், சுவிட்சு ஓப்பனில் இருக்கா, சுவிட்சு இனிஷியலாக ஓப்பனாக இருக்கணும். இதுதான் எக்ஸைட்டர் சரிங்களா. இப்போ இந்த எக்ஸைட்டர் என்ன பண்ணுறேன்னா, மினிமம் பொசிஷனில் இருக்குதான் பாருங்கள் ஃபஸ்ட்டு. எக்ஸைட்டரை மினிமம் பொசிஷனில் வச்சுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபீல்டு கரண்ட் இருக்கு இல்லையா, ஜீரோ. ஜீரோக்கு எவ்வளோ வோல்டேஜ், 0. அப்போ இங்கே நோட் பண்ணுங்கள். சீரியல் நம்பர் 1, ஃபீல்டு கரண்ட் 0, ஃபீல்டு கரண்ட் 0, வோல்டேஜ் 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா,
இந்த அம்மீட்டரில் ஃபீல்டு கரண்ட் இருக்கு இல்லையா, இதை 0.1 ஆம்ப்ஸ் வைங்க. 0.1 ஆம்ப்ஸ் அப்போ இங்கே எழுதிங்க ரீடிங். 0.1 ஆம்ப்ஸ்க்கு என்ன வோல்டேஜ், 0.1 ஆம்ப்ஸ்க்கு 75 வோல்ட். நெக்ஸ்ட் 0.2 ஆம்ப்ஸ், 0.2க்கு என்ன வோல்டேஜ், 110. 0.3 வோல்டேஜ், 190. 0.4, 245. 0.5, 285. சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரீடிங் பாருங்கள், இதே மாதிரி அப் டு நம்ம எது வரைக்கும் எடுக்கணும், 0.6க்கு எவ்வளோ வோல்டேஜ், 0.7க்கு எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ இங்கே பாருங்கள் நான் டைரெக்டாக எடுத்து காட்டுறேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டு கரண்ட்டுக்கும் வோல்டேஜ் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப் டு எது வரைக்கும் இங்கே பாருங்கள், 400 அப் டு 440. 1.1 ஆம்ப்ஸ்க்கு 440 வருது. அப்போது இங்கே எழுதிக்கலாம், இங்கே பாருங்கள் அப் டு எது வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னா, 1.1 ஆம்ப்ஸ்க்கு 440 வோல்ட் வருது. இது வரைக்கும் நீங்கள் எனக்கு 0.6, 0.7, 0.8, 0.9 அப் டு 440 வரைக்கும் ரீடிங்க. இதுதான் ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக். ஷார்ட் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, ஒன்ஸ் வோல்டேஜ் 0 ஆயிடுச்சுன்னு பாருங்கள், வோல்டேஜ் 0 ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அம்மீட்டர் இருக்கு இல்லையா, இந்த அம்மீட்டரில் எவ்வளோ கரண்ட் வைக்கணும், 4.3 ஆம்ப்ஸ் வைக்கணும். அப்போது இந்த எக்ஸைட் இருக்கு இல்லையா, இதை பார்த்து வேரி பண்ணுங்கள் அம்மீட்டர் பார்த்து. இப்போ அம்மீட்டர் கரண்ட் இருக்குல்ல, இப்போது இந்த ஃபீல்டு கரண்ட்டை வேரி பண்ணுங்கள், இந்த கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எவ்வளோ வரணும், 4.3 வரணும். 4.3 அப்போ என்ன ஃபீல்டு கரண்ட்டுக்குன்னு பாருங்கள், 0.4 ஆம்பியர் ஃபீல்டு கரண்ட்டுக்கு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எவ்வளோ, 4.3. அப்போ இங்கே எழுதுங்க, இருக்கு இல்லைங்களா, இங்கே 0.4 ஆம்ப்ஸ் ஃபீல்டு கரண்ட்டுக்கு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எவ்வளோ, 4.3 ஆம்ப்ஸ். இது இந்த ஒரே ரீடிங் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, இதில் போதும். இப்படி தான் வந்து ஓசி டெஸ்ட் கனெக்ட் பண்ணணும், இப்படி தான் எஸ்சி டெஸ்ட் கனெக்ட் பண்ணணும். இந்த சுவிட்சை வந்து எப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இந்த கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட்டை 0 பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸைட்டரை வேரி பண்ணி கரண்ட்டை 0 பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இருக்கு இல்லைங்களா, இதை எப்பவும் போல் ஒரிஜினல் கொஷின் கொண்டு போயிருங்க, ஒரிஜினல் கொண்டு எக்ஸைட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. எக்ஸைட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு டிபிஎஸ்டியும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இது என்ன அட்ஜஸ்ட் பண்ணேன், இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இதை வேரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல்டு கரண்ட் வேரி ஆகும். எக்ஸைட்டர் இன்புட் வோல்டேஜ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவுட்புட் டிசி வரல, நம்மளுக்கு அவுட்புட் டிசி வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து வேரி ஆகும். இந்த 40 தான் நான் வச்சு ஃபீல்டு கரண்ட்டை வேரி பண்ணேன், சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து, ஐ மீன் இஎம்எஃப் எம்எம்எஃப் மெத்தட், அதுக்கு இந்த ரெண்டு டெஸ்ட் இப்படி தான் கண்டக்ட் பண்ணணும். அடுத்த வீடியோவில் இந்த ரீடிங்கை வச்சு நம்ம எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.